அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ காட்சி பதிவானது இணையத்தில் ரொம்பவே பகிரப்பட்ட காட்சி தாங்க. அதாவது வாராகி அம்மனுக்கு தீப ஆராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான காட்சி பதிவை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். மேலும் நீங்களும் இந்த காட்சி பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வாராகி அம்மனுக்கு போற்றி போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்மனை எப்படியெல்லாம் வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும், மேலும் இந்த அம்மன் எதனால் பன்றி முகத்தோடு காட்சி கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றியும், விஷ்ணு பகவானுக்கும் இந்த அம்மனுக்கும் என்ன சம்பந்தங்கள் இருக்குது என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே அம்மனுக்கு பலவிதமான ரூபங்கள் இருக்கு. மேலும் சப்த கன்னிமார்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயமாயிருக்கு. மேலும் புதன்கிழமை அன்று வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு கடன் தொல்லைகள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பொதுவாகவே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் தான் பெரும்பாலானவர்கள் அம்மன் வழிபாடு செய்வார்கள். ஆனால் வாராகி அம்மன் வழிபாடு என்று வரும்பொழுது மட்டும் அமாவாசை பஞ்சமி ஆகிய திதிகள் தான் விசேஷம். எதிரிகள் செய்வினை கண் திருஷ்டி முடக்கம் ஆகியவற்றை நீக்கும் காக்கும் அம்மனாக வாராகி அம்மன் வழிபாடு செய்யப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ வாராகி அம்மனை புதன்கிழமைகளில் வழிபட்டு விளக்கேற்றி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் அனைத்தும் கூடிய வரவில் காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல மகா வாராகி அம்மனுக்கு பலவிதமான ரூபங்கள் இருந்துட்டு வருது. மேலும் சப்த கன்னிமார்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுது. மேலும் புதன்கிழமை அன்று வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு கடன் தொல் சீக்கிரம் காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் செலவாகி கொண்டே இருக்கிறது. வரவுக்கு மீறி செலவு, கடனை முழுமையாக தீர்க்க முடியாத சூழல், கடனால் ஏற்பட்ட நெருக்கடிகள், தீராத கடன் சுமை போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக புதன்கிழமையன்று வாராகி அம்மனை தரிசித்து வரலாம். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்துவம் இருக்குது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும். வேத ஜோதிடத்தில் 12 ராசிகளில் 6வது ராசியான கன்னியின் ராசியின் அதிபதியாக இருக்கிறார். மேலும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 6ம் வீடு என்பது கடன், பகை, வம்பு, வழக்கு, நோய் ஆகியவற்றை குறிக்குமா. புதன்கிழமை என்று அதிதேவதை மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவின் சொரூபம் தான் இந்த விஷ்ணு மாயா என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ வாராகியம்மன் அப்படின்னு சொல்றாங்க. எனவே புதனின் 6ம் வீடு கரகத்தால் ஏற்படும் பாதிப்பை போக்குவதற்கு வாராகி அம்மனுக்கு விளக்கேற்று வழிபட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் ஜாதக ரீதியாக 6ம் வீடு பலம் இல்லாதவர்களும் புதன்கிழமை அன்று வாராகி அம்மனை தரிசித்தால் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும்
வாராகி அம்மனை பிரம்ம முகூர்த்தம் அல்லது சூரிய அஸ்தமனம் ஆன பின்பு வழிபாடு செய்வது ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. மேலும் ஒவ்வொரு புதன்கிழமையும் வாராகி அம்மன் ஆலயத்தில் அல்லது சன்னதியில் ஒற்றைப்படை எண்ணில் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர ஒரு சில வாரங்களிலேயே மிகப்பெரிய மாற்றங்களை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சிவப்பு நிற மலர்கள் மற்றும் நறுமணமிக்க மலர்களை அம்மனுக்கு சாற்றி அர்ச்சனையும் செய்யலாம். மாதுளை, பசும்பால், பனைவெள்ளம் மற்றும் வெள்ளத்தால் செய்த இனிப்புகளை நெய்வேத்தியமாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல கடன் தொல்லை மட்டுமல்லாமல் கடனால் ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகளின் பலமும் அவர்களால் ஏற்பட்ட தாக்கமும் குறைந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கூடிய விரைவில் காண்பீர்களா. மேலும் கடனை எல்லாம் அடைக்கும் வழி கிடைக்கும், இழந்த செல்வம் சொத்துக்கள் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மனுக்கு எப்படியெல்லாம் வழிபாடு செய்து வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வாராகி அம்மனுக்கு போற்றி போற்றி அப்படின்ற மூலமந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க. இந்த நிமிடம் அந்த அம்மனை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எந்த ஒரு தங்கத்தடையுமே இல்லாமல் அந்த அம்மனின் அருளாசியோடு நிச்சயமாக நடக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். அதே போல் சைவம், பிராமியன், வைணவ, சக்தி வழிபாடு ஆகிய நான்கு வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுபவர்கள் வழிபடும் தெய்வமாக விளங்கக்கூடியவள் தான் இந்த வாராகி அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் அனைத்தும் முடிந்துவிட்டது, கடனாக கொடுத்த பணம் இனி திரும்ப வரவே வராது என்ற நிலையில் இருந்தால் கூட வாராகியை வழிபட்டால் அந்த நிலைமை மாறும் என்பது பலரும் சொல்லும் ஒரு அனுபவமான உண்மையாக இருந்துட்டு வருது. சப்த கன்னிமார்களில் ஒருவராக போற்றப்படும் வாராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாயை போன்ற இரக்கமும் தயல குணம் உடையவளாகவும் இருக்கும் வாராகி மூர்க்க குணம் உடையவளாக உள்ளதால் இவளை உக்ர தெய்வமாக வழிபடுகிறார்கள். இவளை வாராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் சிலர் சொல்வதுண்டு. சப்த கன்னிமார்களான பிரம்மி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியோரால் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் தான் இந்த வாராகி. மேலும் எதிரிகள், தீய சக்திகள், கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாகவும் வாராகி விளங்கிட்டு வராங்க. வாராகி வழிபாட்டினை பலரும் மேற்கொண்டாலும் இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டுமே வாராகிக்கென தனி சன்னதி இடம்பெற்றிருக்கு. அன்னை பராசக்தியின் போர் படை தளபதியாக வாராகி உள்ளதால வாராகியை வழிபடுபவர்களுக்கு மூன்று உலகிலுமே எதிரிகள் இருக்க மாட்டார்கள் என்பது ஆன்றோரின் வாக்காக இருந்துட்டு வருது. மேலும் ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வாராகியை விளங்கிட்டு வராங்க. மற்ற கோவில்களில் எந்த விழாக்களும் உற்சவங்களும் துவங்கினாலும் முழு முதற் கடவுளான விநாயகருக்கு தான் முதல் பூஜை நடைபெறும். ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் முதல் பூஜை என்பது வாராகிக்கே நடத்தப்பட்டு வந்துட்டுருக்குது. இது பரமகால காலமாக கடைபிடித்தும் வந்துட்டுருக்குது. அதே போல் வாராகி அம்மனை வழிபட நினைப்பவர்களுக்கு மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வாராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களின் பரிபூரண அருள் கூடிய விரைவில் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் வாராகியின் படம் அல்லது விக்ரம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி வாராகியின் முகம் இருக்கும்படி அமைத்து வழிபட வேண்டும். மேலும் வாராகிக்குரிய திசையாக வடக்கு திசையே சொல்லப்படுது. அதனால் இப்படி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாராகியை வழிபடுபவர்கள் வீட்டில் தினம் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வாராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும். வழிபாட்டின் பொழுது வாராகிக்கு விருப்பமான நீலம், சிவப்பு, மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபடுவது மிக சிறப்பில் ஒன்றாக சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வாராகி அம்மனுக்கு தீப ஆராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பதிவும், மேலும் வாராகி அம்மனை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வாராகி அம்மனுக்கு போற்றி போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க. இந்த நிமிடம் அந்த அம்மனை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு காரியமானது அந்த அம்மனின் அருளாசியோடு நிச்சயமாக நடக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.